நிலவில் காற்று இல்லை அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி காற்றே இல்லாத நிலவில் நம்ம இந்தியாவுடைய சந்திராயன் 3 விண்கலம் உட்பட நிறைய விண்கலங்கள் ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த நிலவில் தரையிறங்கியிருக்குது. ஸோ இந்த விண்கலங்கள் நிலவில் தரையிறங்கிறதுக்கு காற்று தேவையா? ஒருவேளை காற்று தேவைப்பட்டுச்சு அப்படின்னா காற்றே இல்லாத நிலவில் இந்த விண்கலங்கள் எப்படி தரையிறங்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டுக்கிட்டதுக்காக இதை பற்றி ப்ரீஃபாக ஸ்டடி பண்ணி அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷனை இந்த வீடியோவில் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, உங்களுடைய சப்போர்ட்னால நம்ம 10,000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு முதலடியாக தான் நான் பார்க்குறேன். இன்னும் நம்ம நிறைய மைல்ஸ்டோன்ஸை ரீச் பண்ண வேண்டியிருக்குது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிலவில் காற்று அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்றது நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் கிராவிட்டி அப்படின்ற ஒரு விஷயமும் ரொம்பவும் கம்மியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிலவில் நம்ம பூமியில் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான வளிமண்டலம், அதாவது அட்மாஸ்பியர் அங்கே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு தடத்தை, இப்போ இன்கேஸ் நீங்கள் ஒரு கால் தடத்தையே நிலவில் பதிச்சிங்க அப்படின்னா அது பல கோடி வருஷத்துக்கு அப்புறமும் அந்த கால் தடம் அப்படியே தான் இருக்கும். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அங்கே காற்று, அதாவது பலமான காற்று அங்கே வீசாது. அதனால் அந்த கால் தடத்தை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியோ அந்த கால் தடத்தை அழிக்கிற மாதிரியோ எந்த ஒரு விஷயமுமே நிலவில் நடக்காது. அதாவது சொல்லப்போனால் நிலவு அப்படின்றது முற்றிலுமே ஒரு வெற்றிடம், அதாவது வேக்கம் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். இப்போது நான் ஒரு விண்கலத்தை பூமியிலேருந்து விண்வெளிக்கு லான்ச் பண்ணி அதை நிலவில் தரையிறக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது இந்த விண்கலமானது நிலவுடைய சுற்றுப்பாதையை நெருங்கிருச்சு. அட் த சேம் டைம் அந்த விண்கலமானது இப்போது நிலவில் தரையிறங்க வேண்டியிருக்குது. இப்போது நிலவில் சுத்தமாக கிராவிட்டியே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த விண்கலம் ஒருபோதும் அந்த நிலவுல தரையிறங்கவே இறங்காது. ஏன்னா இந்த விண்கலத்தை ஈர்த்து வைக்கிற அளவுக்கு அந்த இடத்துல கிராவிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாததுனால இந்த விண்கலம் அந்த நிலவுடைய மேற்பரப்புல மிதந்துட்டே தான் இருக்கும். இப்போ இந்த விண்கலத்துடைய எடையும் அதிகமா இருக்கும். அதே நேரத்தில் இந்த விண்கலம் ரொம்ப அதிகமான வேகத்துல தான் டிராவல் பண்ணி இந்த நிலவுடைய சர்ஃபேஸ்ல தரையிறங்கும். அப்படிங்கும் போது இதோடைய வேகத்தையும் குறைக்கணும். அதே நேரத்தில் இந்த விண்கலத்துக்கு எந்தவித டேமேஜும் இல்லாம ப்ராப்பரா தரையிறக்கணும். என்னதான் நிலவுல கிராவிட்டி கம்மியா இருந்தாலும் இவ்வளவு பெரிய விண்கலம் வேகமாக வந்து நிலவில் மோதும் போது விண்கலத்துக்கு டேமேஜ் ஏற்பட தான் செய்யும். அப்போ வேகத்தை குறைச்சி அதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணி தான் இறக்கணும். அதுக்காக விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் இந்த விண்கலத்துடைய அடிப்பகுதியில் தரையிறக்க இன்ஜின்களை பொருத்தியிருப்பாங்க. இந்த தரையிறக்க இன்ஜின்கள் உந்து சக்தியை பயன்படுத்தி கரெக்டான முறையில் வேகத்தை த்ராட்டில் பண்ணி அந்த விண்கலத்தை ரொம்பவும் சேஃபான முறையில் தரையிறக்கும். இப்போ நம்ம ஆரம்பத்தில் நிலவில் காற்றே இல்லாமல் லேண்டர்கள் எப்படி தரையிறங்க முடியும் அப்படின்ற கேள்வியை இதில் நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். இப்போ இன்ஜின்களை பயன்படுத்தி தான் இந்த விண்கலம் சேஃபா தரையிறக்கணும். இந்த இன்ஜின்களுக்கு எரிபொருள் அப்படின்றது ஒன்று வேணும். இந்த எரிபொருள் எரியணும், அதாவது எரிபொருள் எரிஞ்சு தான் உந்து சக்தியாக வெளியே வந்து அது மூலமாக தான் விண்கலம் சேஃபாக தரையிறங்குது. இந்த எரிபொருள் எரியறதுக்கு காற்று அப்படின்ற ஒன்று வேணும், அப்படிதானே? அப்போது காற்றே இல்லாத இடத்துல இந்த எரிபொருள் எப்படி எரியுது? இங்கே தான் விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் ஒரு சூப்பரான ஒரு ஃபியூவலை இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா நைட்ரஜன் டெட்ராக்சைடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு எரிபொருளை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த எரிபொருளுடைய மிக முக்கிய சிறப்பு இயல்பு என்ன அப்படின்னா, காற்றே இல்லாத வெற்றிடத்தில், அதாவது வேக்கம் ஸ்பேஸ்ல கூட இந்த எரிபொருளால் செயல்பட முடியும். இந்த எரிபொருளை பயன்படுத்தி தான் விண்கலங்களில் இருக்கிற இன்ஜின்கள் ஒர்க் ஆகி விண்கலங்களை சாஃப்டாக தரையிறங்க வைக்கிது. ஸோ இப்படி தான் விண்கலங்களை காற்றே இல்லாத நிலவில் கூட விஞ்ஞானிகள் ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக தரையிறக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம தெரிஞ்சு தெளி சேனலோட இணைந்திருங்க. நன்றி.